last day that we were going to do today. You are an association. Patta Adhikar. You are an association. Patta Adhikar. Munda was with the Navasi. Vasily Kapta when I'm in the Kerala. Ardulupan Sakatri Singhudu. தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவர்களை வெளியே நடத்திக் கொண்டிருக்கிறார். வார்த்தை எல்லாவற்றையும் மறுபடி சொல்ல விரும்புகிற குறிப்பிட்ட வார்த்தை மட்டும் சொல்றேன். தன்னுடைய ஆடுகளை வெளியே தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு ஒரு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவன் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 வாசிக்குமா? 12 அப்பொழுது அவர் பிள்ளையாண்டே உன் கையை கூடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனின் புத்திரன் என்றும் ஏக சுகத்தின் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுக்க முடியாது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன் சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் ஆபிரகாமை பாராட்டி சொல்லுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. ஆபிரகாமை பெயர் சொல்ல பெயர் சொல்லி அழைக்க காரணம் அவனை கர்த்தர் செய்தார். நீ செய்த காரியம் உண்மையாகவே எப்படிப்பட்டது, நல்லது, நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் மகன் என்று பாராமல் எனக்காக அவன் ஒப்பு கொடுத்தால் நீ தேவனுக்கு என்ன செய்கிறவன் பயப்படுகிறவன் என்று அவனை பாராட்டுகிறத பார்க்க நம்மையும் பெயர் சொல்லி அழைத்து அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது நம்மையும் அவர் என்ன செய்கிறவர் பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது காரியம் நான் சொல்ல வேண்டுமானால் நான் சுருக்கமாக சொல்லி கவலை பற்றி என்ன செய்கிறாய் கலந்துகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாதை தன்னை விடுபடாத நல்ல பங்கை தெரிவித்துக் கொண்டார். நீ ஒன்றை மறந்து போனாய், உலக கவலையினாலே நீ அழுத்தப்பட்டு மற்றவர்களை குறை சொல்கிறாய். ஆனால் தேவையானது ஒன்றுதான், அதை மரியாதை செய்தால் சரியாய் தெரிந்து கொண்டார். தேவ சித்தம் செய்யும்படிக்கு ஆண்டவர் அவரை பெயர் சொல்லி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். விருப்பமெல்லாம் என்ன என்று சொன்னால் நீ தேவன் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது காரியம் நான் சொல்வேன் என்று சொன்னால் யோவானுடைய சுவிசேஷம் 20 நான் வருவோமானால் அங்கே கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 28 வசனத்தை பாருங்கள். இத்தோமா உனது பிரதியுத்தரமாக ஆண்டவரே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதுனாலே விசுவாசிக்கிறார். குறைவு என்ன,
நீ கண்டு விசுவாசிப்பதல்ல, காணாமல் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்றாரு. பெயர் சொல்லி அவருடைய காரியத்தை திருப்புகிறத நாம் பார்க்கிறோம். காலத்தில தேவன் நம்மையும் பெயர் சொல்லி கூப்பிடுகிறவர், பாராட்டுவதற்கு, தேவ சித்தம் செய்வதற்கு, நம்முடைய குறைவு என்ன என்பதை நமக்கு என்ன செய்வதற்கு சுட்டி காண்பது. ஆனால் கர்த்தர் நம்முடைய நல்ல மீட்பராய் காண்பரை உடையவர்கள் ஒரு காலம் என்ன செய்வதில்லை, குறைவு அடைவதே கர்த்தர் தந்த வார்த்தைக்காய் கர்த்தரை சோதிக்கிறேன். இந்த காலையிலே நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார் காசுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கக்கூடிய விரும்பினாரே போல நாமத்தை சொல்லணும். ஆமென் சொல்லணும். ஆனா அநேக நேரங்கள்ல
அற்புதங்கள் எப்படி வரும்னு எதிர்பார்க்கிறோம் நினைக்கிறோம்னு சொன்னா, ஏதாவது கர்த்தர் டிவைனா ஏதாவது பண்ணி ஏதாவது புதுசா பண்ணி அப்படியெல்லாம் கிடையாது. சிம்பிளிஃபை ஆன எளிமையான காரியங்களுக்குள்ளதான் கர்த்தர் அற்புத அடையாளங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்ற ஒரு ஆமே உங்களுடைய வாழ்க்கையை தலைகளை மாற்றுவதற்கு போதுமானது. அல்லேலூயா. அதனால நீங்க இன்னைக்கு இல்ல, எப்போதுமே திருச்சபைக்கு வருகிற போது உங்களுடைய செவிகள் கேட்கறதற்கு தீவிரமா இருந்து ஆமேன் சொல்லி அல்லேலூயா சொல்லி நீங்க என்ன செய்யணும், அதை ரிசீவ் பண்ணணும். அல்லேலூயா. நடைமுறைக்கு வராது. இன்னும் உங்களுடைய துதிக்கிற அந்த விதத்தை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி படிக்கு. நான் குறை சொல்ல வரல, நீங்க நல்ல துதிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் அந்த துதியினுடைய தாற்புரியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி படிக்கு, உணர்வுக்குள்ளாக்கும் படிக்கு சில காரியங்களை சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆராதனை பண்ணுகிற போது ஏழு விதமாய் கர்த்தரை துதிக்கலாம். எத்தனை விதமா துதிக்கலாம்? 7 types of praises சொல்வாங்க. ஏழு விதமாய் கர்த்தரை துதிக்கலாம். The முதல் துதி ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி, நான் சொல்றது இந்த அரைகுறையா தூக்கிட்டீங்கல்ல அதெல்லாம் இல்ல, ரெண்டு கரங்களையும் நல்ல வானத்துக்கு நேரா உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறது. எபிரேய பாஷையில யாடா அப்படின்னு சொல்லுவோம். யாடா ஆங்கிலத்துல ஸ்பெல் பண்றேன், உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறது. அப்படி தேவனை ஆராதிச்சோம்னு சொன்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, இந்த யாடா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அது சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பெல்லாம் நீங்க தேவ சமூகத்துக்கு வந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறீங்களோ, அவரை தொழுது கொள்ளுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்க என்ன பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, உபத்திரவங்களோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க என்பது உடனடியாக பிதாவாகிய தேவனுக்கு தெரியப்படுத்தப்படும். அதாவது ஒருத்தர் வெள்ளத்துல மாட்டி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வெள்ளத்துல மாட்டி இருக்கிறார், கூரை மேல ஏறி நிற்கிறார், வீட்டுல கூரை மேல ஏறி நிற்கிறார், ஹெலிகாப்டர் மீட்க வருது, என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்வாரு? இப்படி அட்டு வரா ஒரு கை ஆட்டா அவன என்ன செஞ்சிருவான், டாடா கட்டுறது இல்லை அவன என்ன செஞ்சிருவான், ஒரு கை என்ன செய்யணும்? என் கரங்களை வீட்டுக்கு அடி பார்க்கலாம், எப்படி கையாட்டுருக்கேன், அசைச்சு கம்மி பார்க்கலாம். இப்படி அசைத்த உடனே, ரெண்டு கரங்களை வீட்டு அப்படி அசைத்த உடனே, மேல இருந்து பார்க்கிறவருக்கு கீழே இருக்கிறவருடைய சூழல் உடனடியாக தெரியப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க திருச்சபைக்கு வருகிற போது 1000 விண்ணப்பங்கள் சொல்ல வேண்டாம், 100 வார்த்தைகள் சொல்ல வேண்டாம், ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி அப்பான நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும், அதே செகண்ட்ல நீங்க என்ன பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு தேவ சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிறீங்கிறது உங்களுடைய தேவனுக்கு உடனடியாக தெரியப்படுத்தப்படும். அல்லேலூயா. அதான் ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆராதிக்கிறது. இன்னொரு துதி, அடுத்த துதி, ஒரு கரத்தை உயர்த்தி ஆராதிப்பது. ஒரு கரத்தை உயர்த்தி ஆராதிக்கிறது. எவ்வளவு சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. சோடா, சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. சோடா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, முதல்ல துதி சொன்னேன், ரெண்டு கரங்களை உயர்த்துகிற போது நம்முடைய சூழ்நிலை என்ன செய்யப்படுகிறது, தேவனுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. இப்ப தேவனுக்கு தெரியப்படுத்தப்பட்ட உடனே அந்த காரியத்துல
நம்முடைய அந்த பிரச்சனையில போராட்டத்துல தேவன் ஒரு முடிவு எடுப்பார். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு தேவன் ஒரு முடிவு எடுப்பார். இப்ப அந்த முடிவுக்கு நீங்க எஸ் சொல்லணும். ஆமாண்டவரே, என்னுடைய இந்த காரியத்துல, இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்துல நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் உங்களுடைய சித்தத்திற்கு என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லணும். இப்போ நான் பாஸ்டருக்கு நேரா என்னுடைய கரங்களை நீட்டி அவங்ககிட்ட கை கொடுக்குறேன்னா நான் என்ன செய்யறேன், பாஸ்டரோட உடன்படுகிறேன்னு அர்த்தம். ஏன்னா என்ன செய்யறேன், பாஸ்டரோட என்ன பண்ணுறேன், உடன்படுகிறேன். அதே கரத்தை நான் அந்த ஒரு கரத்தை தேவனுக்கு நேரா உயர்த்தி அப்படி அசைச்சேன்னு சொன்னா நான் தேவனோடு உடன்பட ஆரம்பிக்கிறேன், தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் ஆகக்கடவுது. அல்லேலூயா. அதான் ஒரு துதி, ஒரு கரத்தை உயர்த்தி துதிக்கிறது. மூன்றாவது ஒரு துதி இருக்கிறது. மூன்றாவது ஒரு துதி எவ்ரே பாஷையில ஜாமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாமர், ZAMAR, ஜாமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, கரங்களை தட்டுறது, இசை கீட்டுறது பாருங்க, அது பேரு ஜாமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாமர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா டெலிவரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். விடுதலையை கொண்டு வரும். எதை கொண்டு வரும்? நீங்க எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்து இசை மீட்டி அல்லது கரங்களை நல்லா தட்டி நீங்க பாடுகிறீங்களோ, தேவனை ஆராதிக்கிறீங்களோ, நான் சொல்ற கரங்களை தட்டுறது கை கழிக்காம அப்படி தட்டுவீங்க, அதெல்லாம் சொல்ல முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு வெள்ளத்தோட, அல்லேலூயா. அப்படி நீங்க கரங்களை தட்ட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில அது விடுதலை கொண்டு வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் திருச்சபையிலே வைக்கப்பட்டவன் நோக்கம் இதுதான். நோக்கம் இதுதான். நான் கேட்கிறேன், நீங்க ரெண்டு கரங்களை உயர்த்துறதுனால, ஒரு கரத்தை உயர்த்துறதுனால, நீங்க கரங்களை தட்டுறதுனால, முழங்கால் படுகின்றதுனால, உரத்த சத்தம் இடுகிறதுனால, அல்லது பாடுகிறதுனால, அல்லது இது எல்லாவற்றையும் கலந்து தேவனை துதிக்கிறதுனால, இந்த துதிகளால அவருக்கு என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? அவருக்கு ஏதாவது பிரயோஜனமா? நீங்க துதிக்கிறதுனால அவர் 100 வருஷம் கூட வாழ போறாரா? இல்ல நீங்க துதிக்கலைன்னா அவருடைய ஆயுசு எதுவும் குறைய போறா, வல்லமையும் குறைய போறா? நான் துதிக்கிறது அவருக்கு பிரயோஜனம் அல்ல, யாருக்குதான் பிரயோஜனம்? இதெல்லாம் உங்களுக்கு திருச்சபையில் கொடுக்கப்படுகிற பொன்னான வாய்ப்பு, தருணங்கள். இல்லையா, நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆராதிக்கிற போது மனப்பூர்வமா ரெண்டு கரங்களை என்ன செஞ்சிருக்க, உயர்த்திருக்க. கரங்களை தட்டி பாடுகிற போது மனப்பூர்வமா முழு பலத்தோடு எழுச்சி ஆரம்பிங்க கரங்களே. இது ஆவியிலே நடக்கிற காரியம், கண்களுக்கு தெரியாது, ஆவியிலே நடக்கிற காரியம். நீங்க இங்க உட்கார்ந்து கரங்களை தட்டுனா அங்க கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கும். இல்லையா, திருச்சபையில உட்கார்ந்து நீங்க கரங்களை தட்டுனீங்கன்னு சொன்னா அந்த வாரங்கள்ல சத்ரு உங்களுடைய வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, குடும்பத்துல, பிள்ளைகளுடைய காரியத்துல, தொழில எந்த பகுதியில எல்லாம் கட்டுகளை போட்டிருக்கிறானோ எல்லாவற்றையும் ஆவியானவர் அது தெரிஞ்சுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இங்க தட்டுனா அங்க கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், சரியா? சொல்லுவாங்க. அதாவது ஏன் உங்களை சத்தமா அல்லேலூயா சொல்ல சொல்றோம், ஆமென் சொல்ல சொல்றோம்னா, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சமூகத்துல வந்து உரத்த சத்தமாய் அவங்க தேவனை, அது நீங்க ஆமென் சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாம், பாடலாம், எப்ப வேணாலும், ஆனா உங்க சத்தம் உயரணும். அப்படி உயர்ந்துச்சுன்னு சொன்னா அது உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். எதை கொண்டு வரும்? எரிகோ பட்டணம் பூட்டப்பட்டிருக்கிறது. எரிகோனா வெற்றின் அர்த்தம். இப்ப எரிகோவை இஸ்ரவேலர்கள் வெற்றி கொள்ளணும். அதுக்கு கர்த்தர் என்னதான் ஜெயிச்சு சொன்னாரு? ஆர்ப்பரிக்க சொன்னார். பாடல சொல்லல, என்னதான் ஜெயிச்சு சொன்னாரு? ஆர்ப்பரிக்க சொன்னார்.
நீங்க எவ்வளவு சத்தமா ஆர்ப்பரிக்கிறீங்களோ, அதாவது பாட்டுலாம் அமைன் சொல்லலாம் அழிய சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா உங்க சத்தம் என்ன செய்யணும், உயரணும். இல்லையா நீங்க ஓ நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்க இருந்து போகிற போது தொண்டை கட்டி தான் வீட்டுக்கு போகணும். கண்டிப்பா தீங்களும் சரியாயிரும், ஒண்ணு பயப்படாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது வெற்றியை கொண்டு வர ஆரம்பிக்கும். இல்லையா முதல்ல ஆண்கள் சகோதரர்கள் அமைதியா இருங்க, முதல்ல சகோதரிகள் இந்த பாடலை பாடி ரெண்டு கரங்களையும் எவ்வளவு பலத்தோட தட்ட முடியுமோ அவ்வளவு பலத்தோட தட்டுறீங்க. சரியா அதுக்கு பிறகு சகோதரர்களுக்கு வாய்ப்பு, ரெண்டு பேர்ல யார் நல்லா கரங்களை தட்டுனீங்கன்னு முடிவுல நான் தீர்ப்பு சொல்ல போறேன். ஓகேயா ரெடியா இருக்கீங்களா? சரியா சரி முதல்ல ஆரம்பிங்க பார்க்கலாம். சகோதரிகள் அந்த பாடலை பாட ஆரம்பிங்க பார்க்கலாம். Got it.
Yes, Father. Yes, Father. Yes, Father. Yes, Father. கோத்திரமா நத்தலி கோத்திரமா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்னு சொல்லும்.
ஆனா அதெல்லாம் குறித்து வேதம் இவனை குறித்து எல்லாம் சொல்லாம திடீர்னு சொல்லி எலியா என்கிற ஒருவன் வருகிறான். ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு அப்படின்னு சொல்லி போயிட்டான். என்னுடைய பின்னணி என்ன வைத்தான் நான் தியானிக்க போகிறோம். அதையும் பாருங்க, மழையை அடைச்சான்னு இல்ல, முதல்ல இறந்தானா பனி அப்படின்னு இருக்கு. முதல்ல என்னது பனி. இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம், ரொம்ப செழிப்பான ஒரு தேசம். வருஷம் முழுவதும் பொங்கி பிரவாகிக்கிற யோர்தான் ஆறு, இப்படி பல பிரதேசங்கள், எர்மோன் மலை, லீபனோன் மலை, பெத்தானியா, பெத்பகே, ஒலிவு மலைன்னு ஏராளமான வளமையான பிரதேசங்கள் நிறைந்த தேசம் கர்த்தருடைய தேசம். அந்த கர்த்தருடைய தேசத்தின் வளமைக்கும் செழிப்புக்கும் காரணம், இஸ்ரவேல்ல அவர்களுக்கு மழை தேவை கிடையாது, பனிதான் தேவை அவர்களுக்கு. இஸ்ரவேலுடைய கிளைமேட் அப்படித்தான், அவங்களுக்கு மழை ரொம்ப குறைவு தான், ஆனா பனிதான் அவங்களுக்கு ரொம்ப தேவை. அவங்களுக்கு பனிதான், அந்த பனியில் இருந்தே தாவரங்கள் எல்லாம் தங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். அவங்களுக்கு தேவை பனிதான். அதனாலதான் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற போது, ஆதியாகம புஸ்தகம் 27:28 ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற போது ஆசீர்வதிக்கலாம், எப்படி ஆசீர்வதிச்சாரா, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து அப்படிதான் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சார் மோசே கோத்திர பிதாக்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அப்ப யோசேப்பின் கோத்திரத்தை குறித்து, யோசேப்பை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை உபாகம புஸ்தகம் 33:13, யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் அப்படிதான் பேசுவாங்க. தனித்து வாசம் பண்ணுவான், திராட்சை ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும், அவனுடைய வானமும் பனியை பெய்யும். இவ்வளவு ஓசியா புஸ்தகம் 4:15 வாசிக்கலாம். பதினைந்து நான்கு நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். 15:4 தான் வாசி, 14 வாசி, 5 வாசி, நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேன் அப்படிதான் கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேலுக்கு ரொம்ப முக்கியம் பணிதான். இப்ப இஸ்ரவேல நல்லா பணி பொழிந்து கொண்டிருக்கு, தேவை கேட்டால் போல மழையும் பொழியுது, இஸ்ரவேலே செழிப்பாது வளமையா இருக்கு. அப்போ இஸ்ரவேலுக்கு ஆகாப் என்கிற ராஜா பதவிக்கு வந்தான். அந்த ஆகா ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி இருந்தான். யாரு சொல்லுங்க? அவ பேர் என்ன? ஏசபேல்னா கற்புள்ளவள் அப்படின்னு அர்த்தம். ஆனா கற்புக்கு அவளுக்கு என்னவே கிடையாது, சம்மந்தமே கிடையாது. ஏசபேலை விவாகம் பண்ணி இருந்தான். இந்த ஏசபேல் கர்த்தரை தெய்வமாக கொண்டவள் அல்ல, அவள் ஒரு புறஜாதி பெண்மணி, தேவனை தெய்வமாக கொண்டவள் அல்ல, அவள் பாகால் வணக்கத்திற்கு உரியவள், பாகாலை தெய்வமாக கொண்டவள். அவளைத்தான் திருமணம் செய்திருந்தான். இப்ப இந்த ஏசபேல் ஒரு காரியம் செய்தார், நேரா தன் கணவனாகிய ஆகாப்பிடத்திலே போய் அவள் சொன்னாள், இஸ்ரவேல் மேல இவ்வளவு செழிப்பு இருக்கு, இஸ்ரவேல்ல இவ்வளவு வளமை இருக்குன்னா அதுக்கு காரணம் இஸ்ரவேல்ல பெய்கிற பொழிகிற பனியும், உங்களுக்கு தேவைக்கேற்ற போல பொழிகிற மழையும் தான். இஸ்ரவேல்ல இவ்வளவு பனி பொழியுது, மழை பொழியுதுன்னா
அதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, பாகால் அப்படின்னு சொன்னார். இஸ்ரேல்ல எவ்வளவு செழிப்பு இருக்கு, வளமை இருக்கு, அதுக்கு காரணம் பனி பெய்யுது, மழை பொழியுது. ஆனா இந்த பனிக்கும் மழைக்கும் காரணம் அதை பொழிய பண்ணுவது பாகால் கர்த்தர் கிடையாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன காரணம், பாகால் அப்படின்னா வானத்தின் அதிபதி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பாகால் என்ன அர்த்தம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் அதிபதியாக, மாஸ்டர் ஆஃப் ஹெவன், வானத்தின் அதிபதியாக பாகால் இருக்கிறபடியினாலதான் பனியும் மழையும் பொழிகிறது. இஸ்ரவேலுடைய இவ்வளவு செழிப்புக்கு வளமைக்கு காரணம் பாகால் தான், வானத்தின் அதிபதியாகிய பாகாலாலதான் உங்களுக்கு பனியும் மழையும் பொழிகிறது. ஆகையினாலே நீங்கள் இனி கர்த்தரை தெய்வமாக வணங்க கூடாது. யாரை தெய்வமாக வணங்கணும்? பாகாலை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று யேசபேல் சொன்னால், அவள் சொன்னதை ஆகா அப்படியே நம்பினார், அப்படியே நம்பினார். இஸ்ரவேல்ல ஒரு உத்தரவு பிறப்பித்தான், எல்லாரும் பாகாலை தான் தெய்வமாக வணங்க வேண்டும், பாகால் தான் வானத்தின் அதிபதி, பாகாலாலதான் பனியும் மழையும் பொழியுதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பித்தான். இஸ்ரவேலுடைய அந்த தலைநகரமான சமாரியாவில் ஆசாரி பாகாலுக்குன்னு பலிபீடத்தை கட்டி ஆசாரியர்களை நியமித்து இஸ்ரவேலின் தலைநகரத்தை, சமாரியாவை பாகால் வணக்கத்தின் தலைநகரமாகவே மாற்றிவிட்டான் ஆகா. இஸ்ரவேலர்கள் அத்தனை பேரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் பாகால் தெய்வம் என்று. இஸ்ரவேலே சொல்லுது பாகாலே தெய்வம். கர்த்தர் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த நாள் துவக்கி இந்த நாள் வரைக்கும் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொன்னவங்க இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? பாகாலே தெய்வம். காரணம், வானத்திலிருந்து பனியும் மழையும் பொழிகிறது யார் காரணமா? பாகாலா, வானத்தின் அதிபதி பாகாலா. இஸ்ரவேலே சோரம் போனது, அத்தனை பேரும் பின்வாங்கி போனார்கள். கர்த்தர் தெய்வம் அல்ல, பாகாலே தெய்வம்னு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். வானத்தின் அதிபதி பாகால் என்று நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நாட்கள்ல இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தார். கீழேயாக இருக்கிற பகுதியில ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தார். வேதம் அவனை குறித்து, வேதம் அவனை குறித்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, அவன் ஒரு திஸ்பியன். என்னவா அவன் யாரா? துஷ்பியன். துஷ்பியன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிறையாளி அல்லது சிறைப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். பிரிசனர், சிறையாளி அல்லது சிறைப்பட்டவன், ஒரு கைதி. கைதினா எப்படி பிரதர், ஏதாவது குற்றம் ஏதாவது செஞ்சுட்டானா, இல்ல ஏதாவது யுத்தம் ஏதாவது நடந்தவனை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னா, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அவன் நாட்கள்ல யுத்தம் எதுவும் நடக்கல. அதாவது ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்துல 18 அதிகாரத்துல எடுக்க வேண்டாம் ஒரு ஓமியை சொல்லி இருக்கிறார். ஒரு ஆண்டவனிடத்திலே ஒருவர் 10,000 தாலந்து கடன்பட்டிருந்தான். அதை அவனுக்கு கொடுக்க வகை இல்லாத போது அந்த ஆண்டவன் அந்த வேலைக்காரனை அழைத்து, உன்னுடைய மனைவி, பிள்ளைகள், உன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் விற்று உன்னுடைய கடனை உடனே என்ன செய்ய வேண்டும், கட்டி தீர்க்க வேண்டும்னு சொன்னான். அப்ப அந்த ஆண்டவன் அந்த வேலைக்காரன் சொன்னா, எஜமானே என்னிடத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எப்படி ஆகிலும் கடனை என்ன செய்து விடுகிறேன், அடைத்து விடுகிறேன்னு சொன்னான். அப்ப ஆண்டவன் மனதிறங்கி அவனுக்கு அந்த கடன் முழுவதையும் மன்னித்து விட்டு விட்டான். இப்ப இவன் வழி அருகே போகிற போது இவனிடத்திலே 100 வெள்ளி கடன்பட்ட ஒருவன் இவனுக்கு எதிர்பட்டான். அப்ப இவன் அவனுடைய கழுத்தை பிடித்து நெறித்து, நீ பட்ட கடனை உடனே எனக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும்னு சொன்னான். இது ராஜாவுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. ராஜா அந்த கடன் மன்னிக்கப்பட்ட அந்த வேலைக்காரனை அழைத்து சொன்னார், நான் உனக்கு மன்னித்தது போல நீனும் என்ன செய்திருக்க வேண்டும், மன்னித்திருக்க வேண்டும். ஆனா நீ என்ன செய்யல, அப்படி செய்யல. ஆகையினாலே உன்னுடைய சொத்துக்களை விற்று, உன்னுடைய பிள்ளைகளை விற்று, உன்னுடைய மனைவியை விற்று, உன்னையே எனக்கு அடிமையா விற்று, என்னுடைய கடனை அடைக்கிற வரைக்கும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவன் என்ன செய்தார், ஒப்புவித்தார் பாருங்க, ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அப்படி உபாதிக்கிறவர்களிடத்தில் பட்ட கடனுக்காக சொத்துக்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, மனைவியை இழந்து, முடிவில் தன்னையே இழந்து,
தன் மீது தனக்கு இருக்கிற அதிகாரத்தை இழந்து சுயாதீனத்தை இழந்து மற்றவனுக்கு அடிமையாக சிறைப்பட்டு போகிறான் பாருங்க, அவனுக்கு பேர் தான் எபிரேய பாஷையில துஸ்பியன். எல்லாவற்றையும் இழந்தவன், சொத்துக்களை இழந்தவன், பிள்ளைகளை இழந்தவன், மனைவியை இழந்தவன், தன் மீதே தனக்கு இருக்கிற அதிகாரத்தை கூட இழந்தவன், எல்லாவற்றையும் இழந்தவன். இஸ்ரவேல்ல அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான், ஒருவன் இருந்தான். ஆனா எல்லாவற்றையும் இழந்த போதிலும் அவனுக்குள்ள கடுமையான ஒரு வைராக்கியம் இருந்தது. என்னன்னா, ஐயோ இஸ்ரவேலர்கள் இப்படி சோர போயிருக்கிறார்களே, இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விட்டார்களே, வானத்தின் அதிபதி பாகால் என்று சொல்லுகிறார்களே, வானத்திலிருந்து பனியும் மழையும் பொழிவதற்கு காரணம் பாகால் என்று சொல்றாங்களே, வானத்தின் அதிபதி பாகால் அல்ல கர்த்தர் தான் சொல்லி அவனுக்குள்ள கடுமையான வைராக்கியம், கடுமையான வைராக்கியம். நல்ல கவிங்க, தான் பட்ட கடனுக்காக எல்லாவற்றையும் இழந்தவன். அவன் என்ன தொழில் பண்ணான், எப்படி கடன் பட்டான், வேதம் அதையெல்லாம் நமக்கு சொல்லல. அவனை குறித்து சொல்லுகிற ஒரே வார்த்தை அவனொரு துஸ்பியன். அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், குடும்ப பேக்ரவுண்ட், பொருளாதார பின்னணி எதையுமே வேதம் பேசல. அவனை குறித்து அறிமுகப்படுத்துகிற ஒரே பின்னணி என்னன்னா, அவன் ஒரு துஸ்பியன். அந்த துஸ்பியனுக்குள்ள கடுமையான ஒரு வைராக்கியம் இருந்தது. கடுமையான வைராக்கியம் என்னன்னா, பாகால் தெய்வம் அல்ல கர்த்தரே தெய்வம். எல்லாவற்றையும் அவன் இழந்திருந்த போதிலும் அவன் இழக்காத ஒன்னே ஒன்னு இருந்துச்சு, அது கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசம். பாகால் தெய்வம் அல்ல கர்த்தரே தெய்வம். அதனாலதான் அவனுக்கு எலியா அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருந்தது. என்ன பேரு? எலியா. அப்படின்னா கர்த்தரே தெய்வம் அப்படின்னு அர்த்தம். நல்ல யோசிச்சு பாருங்க, எல்லாவற்றையும் உடையவர்கள் சொல்றாங்க, அத்தி தோட்டங்களை உடையவர்கள் சொல்றாங்க பாகால் தெய்வம், திராட்சை தோட்டங்களை உடையவர்கள் சொல்றாங்க பாகால் தெய்வம், ஒளிவ தோப்புகளை உடையவர்கள் சொல்றாங்க பாகால் தெய்வம். ஆனா எல்லாவற்றையும் இழந்தவன் சொல்லுகிறான் கர்த்தரே தெய்வம். அவனுக்குள்ள கடுமையான ஒரு வைராக்கியம். விக்கிரகத்தை போய் தெய்வம் என்று சொல்லுகிறார்களே, பாகாலை போய் தெய்வம் என்று சொல்லுகிறார்களே, வானத்தின் அதிபதி பாகால் சொல்றாங்களே, இல்ல வானத்தின் அதிபதி பாகால் கிடையாது, கர்த்தர் தான் தெய்வம். இஸ்ரவேல சொல்ல வைக்கிறனா இல்லையா பார், கர்த்தரே தேவன் சொல்ல வைக்கிறனா இல்லையா பார், வானத்தின் அதிபதி கர்த்தர் தான் நிரூபிச்சு காட்டுறன்னு சொல்லி நேரா தேவ சமூகத்துக்கு போனா, முழங்கால்களை முடக்கினா, ஆண்டவரை பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலர்களுடைய உடன்படிக்கையை மீறி நடக்கிறாங்க ஆண்டவரே, பாகால் தெய்வம்னு சொல்றாங்க ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாக விட்டு தெய்வம் அல்லன்னு சொல்றாங்க, வானத்தின் அதிபதி பாகால்னு சொல்றாங்க, இஸ்ரவேல் மேல பனியும் மழையும் பொழிவதற்கு காரணம் பாகால்னு சொல்றாங்க ஆண்டவரே. இல்ல, இஸ்ரவேல்ல பனியும் மழையும் பொழிகிறதுக்கு பாகால் காரணம் அல்ல, கர்த்தர் தான் காரணம். வானத்தின் அதிபதி பாகால் அல்ல கர்த்தர் தான் நான் நிரூபிக்கணும். தயவு செய்து வானத்தின் பனியும் மழையும் அடைத்து போடும் என்று கர்த்தாய் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் வானத்தின் பனியும் மழையும் விசுவாசம். விக்கிரகம் தெய்வம் அல்ல, யாரெல்லாம் தெய்வம், கர்த்தரே தெய்வம். இன்னைக்கு எத்தனை பேர், நம்ம எத்தனை பேர் இதே சூழ்நிலையில கடந்து வந்திருக்கிறீங்க? அநேகம் காரியங்களை நான் இழந்திருக்கிறேன், சொத்துக்களை இழந்திருக்கிறேன், என்னுடைய தொழில் வாய்ப்புகளை இழந்திருக்கிறேன், என்னுடைய உறவுகளை இழந்திருக்கிறேன், ஆத்துமாக்களை இழந்திருக்கிறேன், என்னுடைய பல காரியங்களை, மதிப்பு மரியாதை செல்வாக்கு அந்தஸ்து ஏராளமான காரியங்களை நான் இழந்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்ம
உண்மையாகவே சொல்லுகிறேன், நீங்க எதை இழந்திருந்தாலும் கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை இழக்காம அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க, மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவர்கள். நீங்க இழக்காத இந்த விசுவாசம், உங்களுடைய இருதயங்களில் சுமந்து கொண்டிருக்கிற இந்த விசுவாசம், பாகால் தெய்வம் அல்ல, விக்கிரகம் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி உங்க இருதயத்துல சுமந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் இருக்கு பாருங்க, அது நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுத்து விடும். மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்கள். எதை இழந்தாலும் இன்னும் எதை இழக்கல, கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை இழக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சுமந்து கொண்டிருக்கிற இந்த விசுவாசம் மாபெரும் உன்னதங்களுக்கு உங்களை சுமந்து கொண்டு போக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்தவன், ஆனா அவனுக்குள்ள கடுமையான ஒரு வைராக்கியம், கடுமையான வைராக்கியம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, யாக்கோபு எழுதுற நிருபம் 5:17 மீண்டும் இசை, எலியா என்பவன் நம்மை போல வாழ்ந்த மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தா ஜெபம் பண்ணினான், பணியும்ழையும் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் சமஸ்த பூமிக்குமே அவனை அதிகாரியாக மாற்றிவிட்டது. அதிகாரம் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் சமஸ்த பூமிக்குமே அவனை அதிகாரியாக மாற்றிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இந்த உன்னதத்தை அடைகிறதுக்கு பெரிய குடும்ப பின்னணி ஏதாவது இருந்துச்சா எலியாவுக்கு? பெரிய குடும்பத்துல பிறந்தவனா அப்படியா சொல்லுங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஏதாவது இருந்துச்சா, பொருளாதார பின்னணி ஏதாவது இருந்துச்சா? பெரிய பணக்காரங்க செல்லு தங்க, அதனாலதாங்க அந்த உன்னதங்களுக்கு போனான் அப்படியா சொல்லுங்க. திறமைகள் தாழ்ந்து ஏதாவது நிறைய இருந்துச்சா? திறமை தாழ்ந்து எல்லாம் இருந்தா சொத்தை என்ன செஞ்சுக்க மாட்டான், வளர்த்துருக்க மாட்டானே இல்லையா? திறமை தாழ்ந்து எல்லாம் இருந்து இருந்துச்சுன்னா சொத்து என்ன செஞ்சுக்க மாட்டான், கடன் பட்டு இழந்திருக்க மாட்டானே. திறமை இல்ல, குடும்ப பின்னணி இல்ல, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல, பினான்சியல் பேக்ரவுண்ட் இல்ல, ஆனா அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அந்த மாபெரும் உன்னதங்களுக்கு அவனை சுமந்து கொண்டு போச்சு. கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு பெரிய குடும்பத்துல பிறக்கணும், அல்லது பணக்காரனா இருக்கணும், அல்லது நிறைய தாளந்து திறமைகள் இருக்கணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. தேவை ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தரே. எத்தனை பேர் விசுவாசிங்க? இயேசுவே கர்த்தர், அவர்தான் தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைக்காம சொல்லுங்க. எலியா போனார் ஆகாட்ட,
நான் சொல்ற வரைக்கும் பனி மலை என்ன செய்யாது கையாதுன்னு சொல்லிவிட்டேன். இப்ப ஆகா எல்லா நாடுகளுக்கும் ஆட்களை அனுப்புறான், எல்லா நாட்டிலையும் பனி பெய்யல, எந்த தேசத்திலும் பனி பெய்யல மழையும் பெய்யல. இப்ப ஆகா எல்லா நாடுகளுக்கும் ஆட்களை அனுப்பி தேடுகிறான் எலியாவ. எலியா என்கிற ஒருவர் தான் இப்படி வானத்திலிருந்து பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு அடைத்து போட்டான். அந்த எலியா உங்க தேசத்துல இருக்கிறானா? அறையில வார்க்கச்சியை கட்டி கொண்டு தோல்மை உடையை தரித்திருப்பான், அவன் தான் எலியா. உங்க நாட்டுல இருக்கிறானா? உங்க நாட்டுல இருக்கிறான். எல்லா ஜாதிகளுக்கும் ஆட்களை அனுப்பி, எல்லா ஜனங்களுக்கும் ஆட்களை அனுப்பி தேடினான். அவங்க எல்லாம் எலியான்றவன் இங்க இல்லப்பா அப்படின்னு சொன்னா நம்பக்கூடாமல் நம்பல. அவங்கெல்லாம் சத்தியம் வாங்கிட்டானா? என்ன வாங்கிட்டானா? சத்தியம் வாங்கி கொண்டான். எங்களையும் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டான். ஏன்னா எலியா எங்கேயும் போகல, அங்கேயே தான் இருந்தாரு. அனுமதிக்கப்படுகிறார்.
நீர் கடந்து போகிற அந்த இடுக்கமும் நெருக்கமும் எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்த கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க போறது கிடையாது. நீங்க கடந்து போகிற அந்த இடுக்கம் நெருக்கம் அது மரணத்துக்கு நேரா இருக்கிற இடுக்கமாக இருக்கட்டும், மரணத்துக்கு ஏதுவான நெருக்கமாகவே இருக்கட்டும், ஆனா உங்களை சேதப்படுத்த கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, திருச்சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, அதை விளங்கிக் கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிற விதம், அட்டிடியூட் மாறணும், மனப்பான்மை மாறணும். சும்மா சும்மா பிரச்சனையை பார்த்து என்ன செஞ்சுட்டே இருக்கக்கூடாது, பயந்துட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை தானியலா பார்த்தாருன்னு வைங்க, உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம் எது தெரியுமா? அந்த சிங்கக்கோகலாம். என்ன பிரதர் சுத்தி சிங்கமா நிக்குது பிரதர் அப்படின்னா அப்படித்தான் நிக்கும், அப்படித்தான் நிக்கும். ஏன்னா ஆண்டவர் நல்லா தெரியும், அதுதான் உங்களுக்கு எப்படி ரொம்ப சேஃபான இடம். இல்லையா இல்லையா. எத்தனை சிங்கங்கள் வேண்டுமானாலும் உங்களுக்கு ரோகமா எழும்பி நிற்கலாம், கர்ச்சிக்கலாம், ஆர்ப்பரிக்கலாம், ஆனா உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு, அதன் ஒரு பல் கூட உங்க மேல படுவதில்லை. தரிய ராஜா அரண்மனையில அவனுக்கு ஏராளமான வசதிகள் இருக்கிறது, பட்டு மெத்தை இருக்கு, மஞ்சனை இருக்கு, காற்றோட்டமான வசதி இருக்கு, நறுமண பொருட்கள் நிரம்பி இருக்கு, எவ்வளவோ இருக்கிறது தரிய ராஜாவுக்கு அரண்மனையில. ஆனா அந்த ரா முழுவதும் தரியினால அரண்மனையில தூங்க முடியல, ஆனா தானியலால சிங்கங்களின் மத்தியில தூங்க முடியும். உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்றத விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு ரோகமான பிரச்சனைகள் எழுப்பத்தான் செய்யும், உலகம் உங்களை பகைக்கும். உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு, அந்த இடுக்கமும் நெருக்கமும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். உங்களுக்கு ரொம்ப குழு குழுன்னு இருக்கிற இடம் தெரியுமா? சாதாரண எத்தனை மடங்கு? ஏழு மடங்கு அக்கினி சோறு. என்ன பண்றது? சுத்தி எரியுது, எரியும், எரியும். ஆனா உங்களுடைய தலைமையினாயிலும் சேதமாகிறது இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய தலைமுடியாகிலும் என்ன செய்கிறது இல்லை, சேதமாகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியினுடைய காரு காரு 800 கோடியாம், 800 crores, 800 கோடி. ஒரு காரோட விலை 800 கோடி. அணுகுண்டு போட்டா கூட அந்த கார் என்ன செய்யாதான், சேதமாகாதான். அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு பாதுகாப்பு. உண்மையில தெரியுமா, உண்மையில தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கிற பாதுகாப்பை பார்க்கலாம். கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற உங்களுக்கு வெளியேற பெற்ற பாதுகாப்பு இருக்கிறது. பரலோகத்தினுடைய பாதுகாப்பு. கிறிஸ்துவுக்குள்ள நாம யார் என்கிறத தெரியணும், விளங்கிக்கணும். பிரச்சனைகள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், ஆனா அவைகள் எதுவுமே உங்களை சேதப்படுத்த, உங்க வாழ்க்கையில ஒரு பாதிப்பை உண்டு பண்ண கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க போறதுலே இல்லையா? அல்லேலூயா அல்லேலூயா. என்ன நடந்தது? தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. அந்த ஆற்றில் தண்ணீரை குடிப்பாய் என்றார். யாருடைய வார்த்தையின் படி போய் தங்கி இருந்தானா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையின் படியே போய் தங்கி இருந்தான். ஆக்சுவலா அது காகம் இல்ல, கருப்பு நிறத்துல இருக்கும், அதனால அதை காகம்னு மொழிபெயர்த்துட்டாங்க. ஏன்னா காகம் வந்து பிரமாணத்தின் படி, நியாய பிரமாணத்தின் படி தீட்டுப்பட்ட பறவை, தீட்டுப்பட்ட பறவை. அந்த தீட்டுப்பட்ட பறவை ஒன்ன தொட்டா அதுவும் என்ன ஆகிவிடும், தீட்டாகிவிடும்.
இல்லையா? அப்ப அதனால கர்த்தர் தீட்டுப்பட்ட பறவையை பயன்படுத்தி இருப்பாரா? கண்டிப்பா பயன்படுத்தி இருக்க மாட்டார். நம்ம ஊர்ல இருக்கிற காக்கா கிடையாது, பாக்குறதுக்கு கழுகு சைஸ்ல இருக்கும், பெருசா இருக்கும் கழுகு சைஸ்ல. இஸ்ரவேல நேற்றைக்கு சொன்னேன், ஒரு அப்பா எவ்வளவு நீளம் இருக்கும், 1.5 அடி நீளம் இருக்கும். அதையெல்லாம் காக்கா என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அது அது ஜீவனுக்கு அந்த வடை தான் போதும், அந்த வடத்தை வடையை தான் செய்ய முடியும், தூக்க முடியும். அந்த பெரிய அப்பத்தை என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அது கழுகுக்கு ஒப்பா, கழுகும் அல்ல, கழுகும் அல்ல, ஆனா கழுகு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாக்கியான ஒரு பறவை. அதனால அது கருப்பா இருப்பதுனால அதை காகம்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரி, காகங்களுக்கு ஒத்த பறவைகளை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தார். தொடர்ந்து சீக்கமாசி நேரம் தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு என்ன செஞ்சு போச்சா? இது இடுக்கம் அல்ல, இடுக்கத்தின் மேல் இடுக்கம். இது நெருக்கம் அல்ல, நெருக்கத்தின் மேல் இடுக்கத்தின் மேல் இடுக்கமாகட்டும், நெருக்கமாகட்டும் அல்லது நெருக்கத்தின் மேல் நெருக்கமாகட்டும், உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு, அது உங்களை சேதப்படுத்த முடியாது. பயப்படுகிறேன் கலந்துகிறேன். என்ன பண்ற அதிகாரம் 16:31 ஒரே செல்ல குமாரத்தி தான் இந்த இயேசுவே, வேற யாரும் கிடையாது.
படைகளின் பதுங்கு ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, ஒரு ஒரு நாட்டினுடைய படைகள் இருக்குன்னா அந்த தலைநகரத்துல வைக்க மாட்டாங்க, சீதோன்லயே வைக்க மாட்டாங்க. சீதோனுக்கு பக்கத்துல இன்னொரு இடத்துல பதுக்கி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் டெல்லி இருக்குன்னா டெல்லியிலேயே எல்லா படைகளும் இருக்காது, டெல்லிக்கு பக்கத்தில் பதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா எதிரிகள் வந்து அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக டெல்லிக்கு பக்கத்தில் மறைவான இடங்கள்ல பதுக்கி வச்சிருப்பாங்க படைகளை. இப்ப சீனோ நாட்டினுடைய மொத்த படைகளும் பதுங்கி இருக்கிற ஸ்தலம் தான் எது? சாரிபார். ஏசபேல் எலியாவை கொலை செய்ய தேடுகிறாளே, ஏசபேல் அவர்களுடைய மொத்த படைகளும் அவர்களுடைய மொத்த ராணுவமும் தங்கி இருக்கிற இடம் தான் சாரிபார். இப்ப எலியா ஏசபேல் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டா, ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த சாரிபாத்திலேயே போய் தங்கியிரு, உன்னை கொலை செய்ய தேடுகிறாளே ஏசபேல், அவளுடைய மொத்த படைகளும் இருக்கிற அந்த சாரிபாத்திலேயே போய் தங்கியிரு, யார் உன் மேல கை வைக்கிறான்னு நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா, எலியா மூன்று வருஷம், ஏறக்குறைய மூன்று ஆண்டு காலம் சாரிபாத்தில் தங்கி இருந்தார், ஒரு பைய அவர் மேல கை வைக்க முடியல. அல்லேலூயா. நகரத்தினுடைய பிரதான வாசல் வழியா எலியா உள்ள என்றானாரு. அத்தனை பேருக்கும் தெரியும், தோல் மயிர் உடையை தரித்து அறையிலே வாக்கச்சை கட்டி கொண்டிருந்தா அவன் யாருன்னு. ஆனா மூன்றாண்டு காலம் எலியா சாரிபாத்தில் தங்கி இருந்தார், ஒரு பய அவர் மேல கை வைக்க கத்தர் அனுமதிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இருக்கிறது கேரிதாகட்டும் அல்லது எதிரிகளின் படைத்தளமாகிய பதுக்கு ஸ்தலமாகிய சாரிபாத்தை ஆனாலும் உங்களுக்கு சேதத்தை உண்டு பண்ண கத்தர் யாரையும் அனுமதிக்க போறதே கிடையாது. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், பிரதர், நீ சுற்றிலும் அநேகர் பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், எதிரிகளுடைய படைத்தளத்துல பதுங்கு ஸ்தலத்துல தங்கி இருக்கிறேன், ஏராளமான பகைக்கிறவங்க இருக்கிறாங்க, நான் சாதிவாப்பில் இருக்கிறேன், எதிரிகளின் படைத்தளத்துல பதுங்கு ஸ்தலத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க இருக்கிறது கேரித்தாகட்டும் அல்லது சாதிவாத்தாகட்டும், அந்த கேரித்தும் சரி சாதிவாத்தும் சரி எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்த கட்டுற ஒரு நாள் அனுமதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கேரிபாஸ் கேரித்துல காகங்களுக்கு ஒத்த பறவைகள் வந்து எலியாவை கோஷித்தது. சாரிபாத்துல கர்த்தர் ஒரு விதவையை கொண்டு என்ன செய்தான், கோஷித்தார். அநேக நேரங்கள் என்ன சொல்லப்பட்டு விடுது அப்படின்னா, அந்த விதவை ஏழை விதவை. என்ன விதவை? 3,500 வருஷத்துக்கு முன்னாடியே மாடி மேல மாடி கட்டினவர். என்ன மேல கட்டினவர்? மாடி மேல மாடி கட்டினவர். அவ ஏழை எல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? ஏழை எல்லாம் இல்லை, பணக்கார விதவைதான். என்ன, உலகம் முழுவதும் என்ன பெய்யல? அப்ப உலகம் முழுவதும் என்ன இருக்கு? பஞ்சம், பஞ்சம், விளைச்சல் இல்லை. அதனாலதான் அவனுடைய வீட்டுல மாவு இன்னும் என்ன செய்யறது, குறைவுபட்டது. உலகம் முழுசும் பஞ்சம், பணத்தை அத்திக்க முடியும், விளைஞ்சா தானே சாப்பிட முடியும் இல்லையா? அவ ஏழை எல்லாம் கிடையாது, பணக்கார விதவை தான். என்ன நடந்தது? அடுத்த அதிகாரம் 12:1 அப்பொழுது சம்பவம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் சொல்லிட்டா
நேரம் இல்ல, எல்லாவற்றையும் ஆசித்து வரக்கும் சொல்றேன். நான் ஷார்ட்டா சொல்றேன். கர்த்தர் எலியாவிட்ட சொல்றார், ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்துல என்ன செய்ய போகிறேன், படை ஒரு படி வருஷிக்க பண்ண போறேன் சொல்லிட்டார். இப்போ எலியா நேரா ஆகாப்ட போய் சொல்றார், ஆகாப்ட போறார், ஆகாப் சொல்றார் நீதான் என்ன செய்ற இஸ்ரவேல் என்ன செய்ற கலங்கப்படுகிறேன்னு சொல்றார். அப்ப எலியா சொல்றார், நான் ஒன்னும் கலங்க பண்ணலப்பா, நீ உன்னுடைய வீட்டார என்ன செய்வீங்க கலங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு, சரி இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நீ பாகாலுடைய தீர்க்க தரிசிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு கர்மேல் பர்வதத்துக்கு என்ன செஞ்சிரு வந்துரு, நானும் கர்மேல் பர்வதத்துக்கு என்ன செய்து விடுகிறேன் வந்து விடுகிறேன். அங்கே ரெண்டு தரப்பின் இடத்தில் எலியாவுக்கு ஒரு காளை, பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு ஒரு காளை மாடு, அதை கொடுத்து அதை பலியிடுவோம். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த அக்கினி மூலமாய் பதில் கொடுக்கிற தெய்வமே தெய்வம் அப்படின்னு தீர்மானம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு அவர்களுக்குள்ள ஒரு நிர்ணயம். இப்ப எல்லாரும் கர்மேல் பர்வதத்துக்கு வந்துட்டாங்க. பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு 450 பேர் பிளஸ் இன்னொரு 400 பேர் வந்துட்டாங்க. இஸ்ரவேலே கர்மேல் பர்வதத்துல கூடியிருக்கு. ஒரு பக்கம் பாகால் நிற்கிறார், முதல்ல காலை பாகாலின் ஒரு பக்கம் எலியா நிற்கிறார், ஒரு பக்கம் பாகாலின் தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க. இப்போ பாகாலின் தீர்க்கதரிசிகளிடத்திலே முதலாவது காலை கொடுக்கப்படுது. அவங்க பலி செலுத்தி காலையிலிருந்து அந்தி பலி நடத்துகிற நேரம் வரைக்கும் என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு பாக்குறாங்க. ஒரு சத்தம் என்ன செய்யல கிடக்கல. இப்ப எலியாவினுடைய சான்ஸ், எலியா அடுத்து பலியிட வேண்டிய நேரம் 36வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அனுபவமாக மாற்றி காட்டினார், அதை விசாலத்தின் அனுபவமாக மாற்றி காட்டினார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இடுக்கம் வராது, நெருக்கம் வராதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்க நான் வரல. ஆனா உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை நாளை கொடுக்க முடியும். நீங்க இப்ப கடந்து போகிற இந்த இடுக்கமும் நெருக்கமும் நிரந்தரம் அல்ல. கர்த்தர் நிச்சயமாய் அதை விசாலத்தின் அனுபவமாய் மாற்றி காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இடுக்கம் நெருக்கம் ஒண்ணு இருந்துச்சுன்னா நிச்சயமா அது எதுல போய் தான் முடிய போகிறது. கேரித்துன்னு ஒரு ஆறு இருந்துச்சுன்னா அது எதுல போய் தான் முடியும், கீசோன்ல போய் தான் முடிய போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிங்கள், உட்பிரவேசிங்கள். வாசல் தான் இடுக்கம், உள்ள போயிட்டா அப்புறம் எல்லாமே என்னதான், விசாலம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கடந்து போகிற இந்த இடுக்கத்தை குறித்து, நெருக்கத்தை குறித்து உங்கள் பார்வை மாறட்டும். அல்லேலூயா. சும்மா சும்மா அதையே பார்த்து கலங்காதீங்க, பயப்படாதீங்க. அந்த இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் பார்த்து அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை விசாலமாய் மாற்றி காட்டுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இடுக்கமும் நெருக்கமும் நிரந்தரம் அல்ல, விசாலம்தான் நிரந்தரமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடுக்கத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து எலியாவை அந்த கீசோ அனுபவத்துக்குள்ளாக கொண்டு போனார். சரி, தொடர்ந்து என்ன நடந்தது? 19 அதிகாரத்துக்கு வந்துடலாம். 1 வசனத்துல இருந்து, எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணத்திற்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணத்திற்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னார். இயேசுவை சொல்லிட்டா நாளை இந்நேரத்துல உன் தலை என்ன செய்யாது, நீ வாங்க கொடுத்துட்டா. இஸ்ரவேல் நாடு இருக்கிறது, யூதாங்கிறது அடுத்த நாடு, பக்கத்து நாடு. இப்ப இஸ்ரவேல் தன்னுடைய நாட்டில இருந்து அடுத்த நாட்டுக்கு யூதாவை சேர்ந்த பெயர்சபாங்கிறது அதன் கடையாந்தர எல்லை, கடைசி எல்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்து மாநிலம் எது, பக்கத்துல எது இருக்கு, கேரளா இருக்கு இல்லையா. கேரளாவுடைய எல்லை, கேரளாவுடைய எல்லை கடைசியில் அங்க கொச்சி பகுதியிலிருந்து வர்றேன், அந்த கடைசி. அது மாதிரி இவன் இஸ்ரவேல இருந்து யூதாவுக்கு ஓடி அதன் கடையாந்திர பகுதிக்கு என்ன செய்கிறான், ஓடுகிறான்னு என்ன செய்யணுமா, ஒரே வெட்டு 600 கிலோமீட்டர் ஓடி வந்துட்டு இங்க வந்து என்ன செய்யணுமா, பயணம் புறப்பட்டது எதை காத்து கொண்டதுதான் புறப்பட்டாரு, பிராணனை காக்க. ஆனா இங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன சொல்ல, என்ன செய்யணுமா, அப்போ இடைப்பட்ட நேரத்தில் ஏதோ நடந்திருக்கிறது, something happened இல்லையா. புறப்பட்டது பிராணனைக்காக தான், ஆனா முடிவுல இப்படி வந்து சாதனை நினைக்கிறார், விரும்புறாருன்னு சொன்னா அப்ப இடையில ஏதோ என்ன செய்திருக்கிறது, சம்பவித்து இருக்கிறது. அது என்ன, அதை பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். என்ன பேசுறாங்க
காரியம் கெமிக்கல் வந்து உட்கார்ந்து இருந்தா அவன்கிட்ட வந்து கேக்குறாரு, இங்க உனக்கு என்ன வேலை என்ன காரியம் அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்மணிக்கையை தள்ளிவிட்டார்கள், உடைய பலிபீடங்களை இடித்து உடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். நீ உள்ள இருக்க வேணா, இங்க வா, கடந்து போனார் வழியாக அவர் ஓட ஆரம்பிக்கிறார். போகிற பாதைகள் எல்லாம்
ஏராளமான ஏச்சுக்கள் பேச்சுக்கள் பெரிய தீர்க்கதரிசியை நடப்போ பெரிய காரியங்களை செஞ்சான் நடப்போ அக்கினி இறக்கிட்டேன் அலட்சிச்சுட்டேன் வச்சிருக்கேன் பெரிய ஆளு நடப்போ நீங்க ஒரு ஸ்திரீக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய் நீ ஒரு துஷ்பியந்தானடா நீ ஒரு துஷ்பியந்தான எல்லாவற்றையும் இழந்தவன் தானே சிறையாளி தானே ஏராளமான ஏச்சுக்கள் பேச்சுக்கள் பொதுவா இஸ்ரவேல்ல யாராவது கர்த்தருக்காக வைராக்கியமா எழுப்பினா அவர்களை மோசையோட தான் ஒப்பிட்டு பேசுவாங்க ஏன்னா இஸ்ரவேலர்களை பொறுத்த மட்டும் மோசை தான் பெரிய தீர்க்கதரிசி மோசையோட தான் கம்பேர் பண்ணுவாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஒருத்தர் நல்லா பாடினார்னு வச்சுக்கோங்க அவர் மட்டம் தட்டணும்னு வச்சுக்கோங்க இப்ப எஸ்பி பாலசுப்ரமணியம்னு நினைப்பு சொல்றாங்களா கொஞ்சம் நல்லா படிச்சான்னு வச்சுக்கோங்க பெரிய ஐன்ஸ்டீன் நினைப்பு பெரிய அப்துல் கலாம்னு நினைப்பு மட்டம் தட்டு சொல்றாங்களா இழிவுபடுத்தி சொல்றாங்களா இஸ்ரவேல கர்த்தருக்காக ஒருத்தர் வைராக்கியமா எழுப்பி பிரகாசிச்சா அவனை இழிவுபடுத்தணும் மட்டம் தட்டணும்னா மோசையோட தான் கம்பேர் பண்ணுவாங்க பெரிய நீ பெரிய பெரிய மோசைன்னு நினைப்போம் எல்லாரும் இஸ்ரவேல ஏளனம் பண்ணது எலியாவ இன்னும் நான் நாகரிகம் கருதி இப்படி சொல்றேன் இன்னும் எவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை சொல்லி பேசினாங்கன்னு தெரியல அந்த வார்த்தைகள் எலியாவுடைய இருதயத்தை உடச்சு சுக்குநூறாக்கிருச்சு தன்னுடைய பிராணனை காக்க வேண்டும் என்று புறப்பட்டவன் பயணத்தின் முடிவுல என்ன முடிவுக்கே வந்து விட்டார் சாக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார் நேரம் போனாரு பேசவா அனாந்தத்துக்கு முன்னாடி தன்னை வேலைக்காரனை நிறுத்தி விட்டார் ஏன்னா தனக்கு என்ன நடக்க போதுன்னு யாரும் நினைச்சிக்க கூடாது தெரியக்கூடாது அனாந்தரத்துக்குள்ள ஒரு நாள் பிரயாணம் போனார் நேரம் போய் ஒரு சூரிய செடியை கீழே உட்கார்ந்து கொண்டார் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கையை மீறி நடந்துட்டாங்க ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் கர்த்தர் விட்டு பின்வாங்கினாங்க ஆனா கர்த்தருக்காக நான் வைராக்கியமா எழும்பி நின்றேன் வானத்திலிருந்து அக்கினியை தேவரின் இறக்க பண்ணினீர் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்ப எல்லாரும் என்னை ஏளனம் பண்றாங்க ஆண்டவர இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்னை ஏளனம் பண்றாங்க என்னை தூஷிக்கிறாங்க அவமரியாதையா பேசுறாங்கப்பா என்னை மோசையோட எல்லாம் கம்பேர் பண்றாங்க ஆண்டவர நீங்க மோசைக்கு முன்பாக அக்கினியை கடந்து போக பண்ணினது போல எனக்கு முன்னாடி அக்கினிலாம் என்ன செய்யல நடந்து போகல மோசைக்கு முன்னாடி பெருங்காற்று வீசினது போல எனக்கு முன்பாக என்ன செய்யல பெருங்காற்றுலாம் வீசல மோசைக்கு முன்பாக பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று அந்த சீனாய் மலையில பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று ஆனா அப்படிலாம் எனக்கு முன்னாடி என்ன செய்யல எதுவும் உண்டாகல மோசைக்கு முன்னாடி அந்த சீனாய் மலையினுடைய பர்வதத்திலே உங்களுடைய மையமே கடந்து போச்சு அப்படிலாம் எனக்கு முன்னாடி என்ன செய்யல எதுவும் கடந்து போகல நான் மோசையை போலலாம் இல்ல ஆண்டவரே என்னை விட்டுருங்க ஆண்டவரே நான் மோசையை பார்க்கிலும் நல்லவன் அல்ல வேறு வார்த்தையில சொன்னா என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அப்படின்னு சொல்லி படிச்சிட்டாரு யாருமே சூரிய செடியின் கீழே படுக்க மாட்டாங்க இஸ்ரவேல சூரிய செடியின் கீழே உட்காரவோ படுக்கவோ மாட்டாங்க சூரிய செடிங்கிறது ஒரு விஷம் செடி ஒரு பாய்சனபிள் பிளான்ட் நம்ம ஊர்ல துளசி செடி நல்லதுன்னு சொல்றாங்கல்ல துளசி செடி வேப்ப மரத்தை காற்று சுவாசிச்சா நல்லதுன்னு சொல்றாங்கல்ல சூரிய செடியின் காற்றை சுவாசிச்சா கொஞ்ச நேரத்துல மயங்கிடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சைலண்ட் டெத் சத்தமே இல்லாம ஜீவன் போயிடும் யாருமே இஸ்ரவேல சூரிய செடி பக்கமே போக மாட்டாங்க சூரிய செடி யாரு பார்த்தாலும் உடனே வெட்டி அக்கினியில தழல்ல போட்டுருவாங்க சங்கீத புஸ்தகம் 124 உடனே வெட்டி நெருப்புல போட்டுருவான் அக்கினியில போட்டுருவான் இப்ப யாருமே கிட்டக்க போகாத சூரிய செடி கீழே யாரு போய் உட்கார்ந்து கொண்டது சொல்லுங்க அது அந்த வசனத்தை வச்சீங்கன்னா ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து பார்க்கலாம் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரிய செடியை பார்த்தா இது சின்னதா இருக்கு
இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சூரியசிரியா போய் என்ன செஞ்சாரா? படுத்துக்கொண்டார். படுத்துக்கொண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? படுத்தவர் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, எழுந்திருக்கவே கூடாது. தூங்க வந்தா தட்டி எழுப்பினார், ஆகாரம் கொடுத்தா சாப்பிட்டு திரும்பவும் படுத்துட்டார். திரும்ப ரெண்டாம் விஷயம், தூதன் வந்தா தட்டி எழுப்பினார், ஆகாரம் கொடுத்தா. தூதன் எலியாவ பார்த்து சொன்னார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நல்லா கவனிங்க, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொன்னாரு, ஆனா எங்க போகணும்னு சொல்லல. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொன்னாரு, ஆனா எங்க போகணும்னு சொல்லல. யாரும் சொல்லல எலியாவுக்கு நீ எங்க போகணும்னு சொல்லி. ஆனா எலியா அந்த ரெண்டு வேளை சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தா, நடக்க ஆரம்பித்தா. நேரா எங்க போனா தெரியுமா? எங்க போனா தெரியுமா? மோசே, மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய அந்த சமூகத்துல நின்று பத்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டார் பாருங்க, பத்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டார் பாருங்க, கற்பலகைகளை பெற்றுக்கொண்டார் பாருங்க. அந்த சீனாய் மலையினுடைய உச்சி, அந்த ஓரை பர்வதம், அது ஓரைக்கு பேர், அந்த சீனாய் மலையினுடைய உச்சிக்கு அந்த ஓரை பர்வதம். இவருடைய கால்கள் மோசே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அந்த ஓரை பர்வதத்துக்கு நேராய் நடந்து போனது. அல்லேலூயா. யாரும் சொல்லல எலியாவுக்கு நீ ஓரைக்கு தான் போகணும்னு. ஆனா இவருடைய கால்கள் நேரா எங்க நடந்து போனது? இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 700 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிட்டு, எத்தனை வேளை சாப்பாடு சாப்பிட்டு? ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிட்டு 700 கிலோமீட்டர் நடந்து அந்த உயரம், அந்த மலையினுடைய உயரம், ஒரே பர்வதத்துக்கு போகணும்னா 7000 அடி உயரத்துக்கு ஏறணும். எத்தனாயிரம் அடி உயரம்? 7000 அடி உயரத்துக்கு ஏறி போகிறார். எத்தனை வேளை சாப்பாடு சாப்பிட்டு? நான் கேக்குறேன், இப்ப ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிட்டு ஒரு நாள் நடக்கிறார், வெள்ளம் கூடுமா குறையுமா? வெள்ளம் குறையுதானே? அப்போ வெள்ளம் குறைந்தாலும் மறுநாள் எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அதற்கேற்ற வெள்ளம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. மறுநாள் இன்னும் அந்த வெள்ளம் குறையுமா கூடுமா? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ரெண்டு நாள் ஆச்சு. வெள்ளம் கூடுமா குறையுமா? குறையும். ஆனா அந்த நாள்ல எத்தனை கிலோமீட்டர் நடக்கணுமோ அதற்கு தேவையான வெள்ளம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இப்ப மறுநாள் மூணாவது நாள், சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? மூணு நாள் ஆச்சு. வெள்ளம் குறையுமா கூடுமா சொல்லுங்க. ஆனா அந்த நாள்லயும் எத்தனை கிலோமீட்டர் நடக்கணுமோ அதற்கேற்ற தேவ பலன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. நாட்களுக்கு தக்கதாக பலனும் எலியாவுக்கு கொடுக்கப்பட்டது. இல்லையா, 700 கிலோமீட்டர் நடந்து எத்தனாயிரம் அடி உயரம் ஏறணும்? 7000 அடி உயரத்துக்கு ஏறி போவே, ஏறி போய் அங்க ஒரு கெபி இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஒரே பருவத்தின் உச்சியில ஒரு கெபி. யாத்ராகம புஸ்தகத்துல மோசே கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை கேட்டா, ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொன்னார், தேவன் சொன்னார், என்னுடைய முகமுகமாய் கண்டு ஒருவனும் என்ன, முகமுகமாய் தரிசித்து ஒருவனும் என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. நீ என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டா, ஏதோ பாப்ப, பின்புறத்த பாப்ப. நீ இந்த கண்மலையினுடைய பிளவில் உன்னை என்னுடைய கரத்தால் என்ன செய்வேன், மறைப்பேன், உனக்கு முன்பாக நான் கடந்து போவேன், நீ என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டேன், என்னுடைய முதுகு என்ன செய்வ, பின்பக்கத்தை என்ன செய்வ, பார்ப்பாயின்னு சொன்னார். ஏயா, அப்படி கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்காக எலியா நின்னாரு பாருங்க. அந்த பிளவு, அங்க பிளவு, இங்க அதே கெபின்னு சொல்லப்பட்டது. கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறதுக்காக மோசே நின்ன அதே பிளவு இங்க என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, கெபின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறதுக்காக மோசே நின்ன அதே கெபிக்குள்ள இப்ப யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தர் அங்க வந்த உடனே என்ன கேட்டா தெரியுமா? எலியா, நீ உங்க உட்கார்ந்து இருக்கிறியே, இது என்ன இடம் தெரியுமா? யார் நின்ன இடம் தெரியுமா? யார் என்னுடைய மகிமையை பார்க்கறதுக்காக நின்ன இடம் தெரியுமா? மோசே.
இருந்த இடம் அப்பா எலியாவே இங்கே உனக்கு நீ யார் இடம் தெரியுமா? நீ இங்க உட்கார்ந்து இருக்க பிளேஸ் என்ன பிளேஸ் தெரியுமா? எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? என்ன செய்யாத உள்ள இருக்காத எங்க வா கேவி வெளியே வந்து கேவியினுடைய வாசல் என்ன செய்ய அப்படின்னு சொன்னார். உள்ள இருந்தவர் கெவியை விட்டு வெளியே வந்து அந்த வாசல்ல அவன் நின்னார். அது யாரும் நின்ன இடம் தெரியுமா? மோசே கர்த்தருடைய மகிமையை பார்க்கறதுக்காக நின்னார் பார்த்தீங்களா? அந்த கெவியினுடைய வாசல் அதே இடத்துல இப்ப யாருடைய கால்கள் இருக்கிறது? எலியாவினுடைய கால்கள். எலியாவினுடைய கால்கள் இப்ப கர்த்தர் வந்தார். எலியாவை பார்த்து சொல்லாம சொல்லிட்டார், எலியா என்னைய பார்த்து நீ கேட்டில்ல, ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் என்னை ஏளனம் பண்றாங்க, இஸ்ரவேலர்கள் என்னை இகழ்ச்சி பண்றாங்க, நீ பெரிய மோசையான்னு கேட்கிறாங்க. ஆண்டவரே மோசைக்கு முன்பாக சீனாய் மலையிலே அக்கினி கடந்து போனது போல எனக்கு முன்னாடி அக்கினி கடந்து போகலன்னு சொல்லல, இதோ அக்கினி. மோசைக்கு முன்பாக சீனாய் மலையில பெருங்காற்று வீசினது போல எனக்கு முன்பாக பெருங்காற்று வீசலன்னு சொல்லல, இதோ பெருங்காற்று. மோசைக்கு முன்பாக சீனாய் மலையில பூமி இருந்து உண்டானது போல எனக்கு முன்பாக பூமி இருந்து உண்டாகலன்னு சொல்லல, இதோ பூமி இருந்து. மோசைக்கு முன்பாக சீனாய் மலையில ஓரை பர்வதத்துல இதே கெபியில என்னுடைய மகிமை கடந்து போனது போல இதோ உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறேன். யார் சொன்னது உன்னை பார்த்து நீ பெரிய மோசையான? என் பார்வையில யூ ஆர் த செகண்ட் மோசஸ். கர்த்தர் ப்ரூவ் பண்ணாருங்க, என் பார்வையில நீ மோசைதான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கனம் தெரியுமா? என் பார்வையில யூ ஆர் த செகண்ட் மோசஸ். யார் சொன்னது நீ பெரிய மோசையான? பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய மகிமை ரெண்டே பேருக்கு முன்னாடிதான் கடந்து போயிருக்கு. ஒரு ஆள் யார் தெரியுமா சொல்லுங்க? மோசே. இரண்டாவது ஆள் யார் தெரியுமா? உன்னதத்துக்கு போனாரே அவரிடத்துல என்ன தகுதி இருந்தது? என்ன தகுதி இருந்தது? பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஏதாவது இருந்துச்சா சொல்லுங்க? ஏதாவது பொருளாதார பின்னணி ஏதாவது இருந்துச்சா? பினான்சியல் பேக்ரவுண்ட் ஏதாவது இருந்துச்சா? இல்ல திறமைகள் தாளந்துகள் எதுவும் இருந்தவரா? என்ன இருந்துச்சு சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசம். பார்த்தால் தெய்வம் அல்ல கர்த்தரே. அந்த ஃபெய்த் தான் இந்த மாபெரும் உன்னதங்களுக்கு எளியாவை சொன்னது. வேதத்துல பெயர் குறிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிற பெயர் சொல்ல பெயரோட சொல்லப்பட்டிருக்கிற முதல் தேவ மனுஷன் யார் தெரியுமா? The first man of God, மோசே. வேதத்துல பெயர் சொல்லப்பட்டு குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டுல குறிக்கப்பட்டிருக்கிற கடைசி தேவ மனுஷன் யார் தெரியுமா? எலியா. ஐம்பது பேருக்கு அதிபதி ராஜா உண்மை அழைத்து வர சொன்னார் அப்படின்னு சொல்றதுக்கு எலியாட்ட வருகிற போது கர்மேல் பர்வதத்துல எலியாட்ட வருகிற போது வந்து அப்படின்னு சொன்னா முதல் வார்த்தை என்ன தெரியுமா? தேவ மனுஷனே.
தேவ மனுஷனே. ஒரு காலத்துல மனுஷனாவே மதிக்காத ஆளுங்க எலியா. எலியாவை யாரும் என்னவே மதிக்கல, மனுஷனாவே மதிக்கல. ஆனா நாட்கள் வந்தபோது கர்த்தர் தேவ மனுஷன் நிரூபித்து காட்டினார். உங்களை ஒரு காலத்துல மனுஷனாவே மதிக்காம இருந்திருக்கலாம், ஆனா நாட்கள் வரும், நிச்சயமா கர்த்தர் உங்களை தேவ மனுஷன் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய உயர்வு! அதனாலதான் இயேசு கிறிஸ்து மறுரூப மேகத்துக்குள்ள, அந்த ஒலிவ மலையிலே மறுரூப மேகத்துக்குள்ள பிரவேசித்த போது, அவர் மறுரூபமான போது அவரோடு பேசுகிறவர்களாக ரெண்டு பேர் காணப்பட்டாங்க. யார் யாரு? மோசேயும் எலியாவும். எவ்வளவு பெரிய உயர்வு! சமஸ்த இஸ்ரவேலின் கண்கள் பார்க்க, அத்தனை பேருடைய கண்கள் பார்க்க கர்த்தர் எலியாவை கனப்படுத்தினார். இன்னும் இருக்கிறது. நீங்க கேட்ட வார்த்தைகளுக்கு மாத்திரம் அல்ல, நீங்க கேட்காத அந்த வார்த்தைகளுக்கு சேர்ந்துதான் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா அவங்க பேசுகிற போது அவங்களுடைய நாவு வலது பக்கம் எத்தனை முறை அசைஞ்சிச்சு, இடது பக்கம் எத்தனை முறை அசைஞ்சிச்சு, மேல் உதத்தோட கீழ் உதத்தோட எத்தனை முறை சேர்ந்துச்சுன்னு கூட கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. நீங்க போய் அவங்களோட போராடாதீங்க, ஏன் எப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்கன்னு போராடாதீங்க. நீங்க தெய்வ சமூகத்தில் விட்டுருங்க. கர்த்தர் அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் நிச்சயமாய் அவர்கள் கண்கள் காண உங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் எலியாவை அப்படியாய் மாபெரும் கனப்படுத்தினார். சரி, ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம், இரண்டாவது அதிகாரம் 1வது வசனம். இப்ப எலியா தன்னுடைய கடைசி பயணத்தை துவக்குகிறார். அவர் நான்கு ஸ்தலங்களின் வழியாக கடந்து போகிறார். அந்த நான்கு இடங்களின் பெயர்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஒரு நிமிஷம், எங்க இருந்து புறப்பட்டு போனாரா? கில்கால்ல. முதல் பயணத்தை எலியா கில்காலில் இருந்து துவக்குகிறார். எங்க இருந்து துவக்குகிறார் சொல்லு பார்க்கலாம். கில்கால். சதமா சொல்லுங்க. நல்லா சதமா சொன்னீங்களா 5 நிமிஷம் முடிச்சிருவேன், இல்லைன்னா இன்னொரு அரை மணி நேரம் எடுப்பேன். சரியா, சதமா சொல்லுங்க. எங்க இருந்து துவக்கினா? கில்கால் இல்லையா. சரி, கில்கால்னா சுழல் காற்று அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லு பார்க்கலாம். ஆங்கில் பகுதியில பின்னாடி இருந்து சத்தமே வரல. கில்கால்னா என்ன அர்த்தம்? வெரி குட், சுழல் காற்று. சரி, அடுத்து வாசிங்க. ரெண்டாவது ஸ்தலத்துக்கு என்ன பேரா? பெத்தேல் அப்படின்னு பேர். என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பெத்தேல் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, பெத்தேல் என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. மீண்டும் ஒரு விஷய ஒண்ணுல இருந்து வருவோம். கில்கால என்ன அர்த்தம்? சுழல் காற்று. சொல்லுங்க, கில்கால என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. வெரி குட், வெரி குட். சரி, தொடர்ந்து அடுத்து அடுத்து கீழே வந்திருக்க 3வது. எலியா அவனை நோக்கி, இங்கே இரு. 3வது இடம் எரிகோ. என்ன இடம் சொல்லு பார்க்கலாம். எரிகோனா வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஒரு பாபிலோனிக் வேர்டு, வெற்றி அப்படின்னு அர்த்தம். சில பேரீச்ச மரங்களின் பட்டணம்னு சொல்லுவாங்க, அது அடைமொழி தான், அர்த்தம் அல்ல. எரிகோ அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். சொல்லு பார்க்கலாம். எரிகோனா என்ன அர்த்தம்? வெற்றி. மீண்டும் ஒரு விசை ஒன்னு வருவோம். கில்கால என்ன அர்த்தம்? சுழல் காற்று. பெத்தேல என்ன அர்த்தம்? எரிகோனா என்ன அர்த்தம்? வெற்றி. சரி, கடைசியா பின்பு எலியா அவனை நோக்கி, இங்க இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு. ஏற்கனவே சொன்னேன், யோர்தானா என்ன அர்த்தம்? மரணம். சொல்லு பார்க்கலாம், யோர்தானா என்ன அர்த்தம்? சரி, ஒன்னு வருவோம். கில்கால என்ன அர்த்தம்? வெரி குட். பெத்தேல என்ன அர்த்தம்?
வெரி குட். எரிகோனா என்ன அர்த்தம்? வெற்றி. யோர்தானா என்ன அர்த்தம்? மரணம். மீண்டும் ஒரே ஒரு விஷயம் நான் பேரை சொல்றேன், அர்த்தத்தை சொல்ல பார்க்கலாம். கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். பேரெல்லாம் மட்டும்தான், அர்த்தத்தை மட்டும் வரிசையை சொல்ல பார்க்கலாம். சுழல் காற்று, தேவனுடைய வீடு, வெற்றி, மரணம். இப்ப எலியா சுழல் காற்றுல ஏறி எங்க போகிறார்? தேவனுடைய வீட்டுக்கு. எப்படி போகிறாரா? வெற்றி கொண்டு. எதை வெற்றி கொண்டு? மரணத்தை வெற்றி கொண்டு. அல்லேலூயா. எலியா எதைய பார்க்கல சொல்லுங்க? மரண தரிசையில பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இது மோசேக்கு கூட கொடுக்கப்படாது. எதையே காணப்படல, மரணத்தையே காணப்படல. முதல்ல மோசேக்கு நிகரா எலியாவை ட்ரீட் பண்ணார், இப்ப மோசேக்கு ஒரு படி மேலா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாரையெல்லாம் பெரிய மோசேக்கள்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஒருபடி மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்கிறார் வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாரையெல்லாம் பெரிய ஆட்கள் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒருபடி மேல கர்த்தர் உங்களை உன்னதங்களுக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த உன்னதத்துக்கு போனதுக்கு எலியாவுக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? சத்தத்திலையும் நீங்க எதை இழந்திருக்கீங்களோ எதை இழக்கலையோ அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை சிஸ்டர். நீங்க கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை இன்னும் இழக்கல. நிச்சயமாய் எலியாவை கொண்டு போனது போல மாபெரும் உன்னதங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவான். எலியா, நம்ம எல்லாருமே ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்துல, அதாவது கத்தோலிக்க குடும்பத்துல இருந்து வந்திருப்போம், அல்லது இந்து குடும்பத்துல இருந்து வந்திருப்போம். எப்படி இருந்தாலும் சரி, நீங்க விக்கிரகம் தெய்வம் அல்ல, பாகால் தெய்வம் அல்லன்னு சொல்லி இயேசுதான் தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க. பாருங்க, உங்களுடைய முகங்கள் ஒரு நாளும் விற்கப்பட்டு போகிறது கிடையாது. நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொள்ளும்படி செய்வார். நீங்க இழந்ததுல சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொள்வீங்க. சமஸ்த இஸ்ரவேலின் கண்கள் பார்க்க உங்க தலையை நூறப்படுகிறவராய் இருக்கிறார். எந்த இடத்துல, எந்த ஸ்தலத்துல யார் கண்களுக்கு முன்பாக அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே ஸ்தலத்துல, அதே இடத்துல, அதே நபர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க தலையை நூறப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எலியாவின் தேவன் நம் தேவன். Yes. Yes, Father. நல்ல கண்ணே.